காலத்தணிக்கு வச்சாச்சு. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த களி கம்பி கட்டி காலத்தணிக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சு காலத்தணிக்கு. ஸோ நாளைக்கு ஜல்லி போடுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வேலை நடந்துனுக்கு இந்த பீம் லைட்டாக அந்த இது தடுக்குது. ஸோ ஸ்லாப்பு அவங்களோட சும்மா கடப்பாக்கில் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதை தட்டிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை. எல்லா சைடும் வந்து நாலடி உயரத்துக்கு கட்டு வேலை எழுந்துச்சு. ஹலோ, ஃபேர்வெல். முக்காலடி இது ஓப்பன் வந்து 2.5 அடி வச்சுருக்கீங்க, ஓகேவா? இது 2.5. ஓகே. சரி, பார்த்துக்கலாம், வேணுன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டோர் போடாமல் விட்டாங்கன்னா இது அப்படியே இருக்கலாம். டோர் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கட் பண்ணணும். ஸோ டைனிங் ஹால் இது. இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து பெட்ரூம் வருது. ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்லேருந்து வரேன். ஃப்ரண்ட்டு போர்ட்டிகோ, படியிலேருந்து ஏறி வந்தவுடனே போர்ட்டிகோ இருக்குது ஃப்ரண்ட்டில். இந்த போர்ட்டிகோ வந்து அம்பத்தூர் சைட்லேருந்து சொல்கிறேன். இது வந்து போர்ட்டிகோ ஃப்ரண்ட்டு. வாசப்படி இங்கே தான் உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனவுடனே பசங்க வேலை செய்கிறது வந்து பாண்டு அளந்து தான் போட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அளந்து தான் போடுவானுங்க. எத்தனை பாண்டு போடணுன்ட்டு அளந்து தான் போடுவானுங்க. ஆக்சுவலாக அது மாதிரி இது ஃப்ரண்ட்டு ஹாலு. ஸோ ஷோபா போடுறதுக்கு ஒரு 13 அடி தூரம் நீட்டாக இருக்குது. இங்கே ஒரு எல் டைப்பில் இந்த இடத்துலையும் ஷோபா போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு நேராக அந்த லாஸ்ட்டு ஒரு பெட்ரூம் வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் டைனிங் ஹாலு. ஸோ இன்னும் கொஞ்சம் திரும்பினவுடனே கிச்சன், 10x8 கிச்சன். அடுத்தது டைனிங் ஹாலு. ஸோ உள்ளே பெட்ரூம் போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூமை காமிக்கிறேன். ஸோ இது வந்து 12x8. பாத்ரூம் வந்து 9 கிட்ட வரும். ஸோ ஓகே, 8x3.5 பாத்ரூம். இப்படியே வந்து அந்த பெட்ரூமுக்கு போனோம்னா 12x11 வரும் அந்த லாஸ்ட்டில். 12x11.5 வரும் அந்த இது. கபோர்டு வர்றதுனால அந்த சைடு வந்து அந்த 1.5 அடி கபோர்டு கட்டிட்டு, ஸோ மீதியை வந்து பெட்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். ஸோ அந்த கார்னரில் பீரோ வைக்கிற மாதிரியும் லெஃப்ட் சைடில் கபோர்டு 4 அடி கபோர்டு ஒன்று கட்டிட்டு மீதி இருக்கிறத பெட்ரூம். ஓகே, நாளைக்கு ஜல்லி போட்டுடலாம். ஓகே, பழக அடிச்சிட்டா நாளைக்கு ஜல்லி போட்டு. ஓகே, இது பாத்ரூம். இது 3:30 பாத்ரூம் இது. ஸோ இதான் பெட்ரூம் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குது எல்லா பெட்ரூமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.